வணக்கம். பேடிஎம் ஆப்பில் எப்படி சபரிமலை ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் பேடிஎம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் இல்லாதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம், அதை டேப் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டிக்கெட் புக்கிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிக்கெட் புக்கிங்ஸில் நிறைய ஐக்கான்ஸ் இருக்கும். அதில் தேர்ட் ஐக்கான் பாருங்கள், ட்ரெயின் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த தேர்ட் ஐக்கான் ப்ளூ கலர் யார் பாருங்கள், தேர்ட் ஐக்கான் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து என்ன கேட்டுப்பாங்கன்னா பேடிஎம் ட்ராவல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ராவல்ஸில் புக் டிக்கெட், அந்த ரெட் கலர் யார் பாருங்கள், புக் டிக்கெட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து உங்ககிட்ட ஃப்ரம் கேட்டிருப்பாங்க, டூ கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த இடத்துல ட்ரெயின் ஏற போகிறீங்க, எந்த டெஸ்டினேஷன் கேட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் சென்னை செங்கனூர் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சபரிமலை சர்ச் பண்ணிங்கன்னா எப்போதைக்கு டேரக்ட் ட்ரெயின் வந்து அவைலபிளே இல்லை. அதனால் நீங்கள் செங்கனூர் போய்ட்டு செங்கனூர்லேருந்து நிலக்கல் போய்ட்டு அங்கேருந்து உங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் இங்கே சென்னையிலேருந்து செங்கனூர் சர்ச் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டேட்டில் போக விரும்புறீங்களோ அந்த டேட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் நவம்பர் 19ஆம் தேதி சூஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே ப்ளூ கலர் யார் பாருங்கள், சர்ச் ட்ரெயின்ஸ் இருக்கும். அது நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா எந்தெந்த ட்ரெயின்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து இப்போ லிஸ்ட் அவுட் ஆகும். சென்னையிலேருந்து செங்கனூருக்கு டேரக்ட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி இருக்குது. ஃபஸ்ட் வண்டி மதியானம் 3:20 ஒரு வண்டி இருக்குது. அடுத்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நைட்டு 7:45 ஒரு வண்டி இருக்குது. அண்ட் கிளாஸஸ் எல்லாமே ஸோ ஆகுது. இப்போ நான் வந்து பார்த்தோன்னா 3A டிக்கெட் வந்து புக் பண்ணுறேன். மேக்ஸிமம் எல்லாருமே 3A டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதான் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸும் இருக்கும், நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் புக் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் நான் 7:45 வண்டியில் 3A டிக்கெட் வந்து புக் பண்ண போகிறேன். ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 1175 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் அப்டேட் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. எந்த வண்டி பார்த்தோன்னா எம்ஏஎஸ் டிவிசி மெயில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு வண்டி இருக்குது, எம்ஏஎஸ் டிவிசி எக்ஸ்பிரஸ் இருக்குது. நான் 7:45 வண்டி வந்து புக் பண்ண போகிறேன். அங்கே அந்த 3A இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் என்ன கேட்டுப்பாங்கன்னா உங்களுக்கான கன்ஃபார்ம் இதோ பாருங்கள், நவம்பர் 19ஆம் தேதி ஃப்ரைடே 3A டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த புக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரெட் கலர் யார் பாருங்கள், புக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஐஆர்சிடிசி ஐடி வந்து கேட்பாங்க. அந்த ஐடி இல்லாதவங்க கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், லாஸ்ட்டாக அந்த ரெட் கலர் யாரோ மாதிரி பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ யூசர் ஐடி கேட்டுப்பாங்க. அது நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட உங்கள் யூசர் நேம் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஜெண்டர், மேரிட் ஸ்டேட்டஸ், டேட் ஆஃப் பர்த், ப்ரொஃபஷன் இதெல்லாமே டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சபரிமலை ட்ரெயின் டிக்கெட், அதை நீங்கள் எந்த ஊர்லேருந்து டெஸ்டினேஷன் செங்கனூருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலோ அதுக்கான டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சிடும்.